என்னோட பேரு அகில், அகில் ராஜ். எங்க அப்பா எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அகில் உன் பக்கத்துல யார் இல்லைனாலும் சரி, நீ துக்கத்திலேயோ சந்தோஷத்திலேயோ இருந்தாலும் சரி, இங்க யாரும் எதுவும் நிரந்தரம் இல்ல. பட் த ஷோ மஸ்ட் கோ ஆன். இது எங்க அப்பா கத்து கொடுத்த பாடம். அவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். மை டேட், மை ஹீரோ. உலகத்துக்கே நான் பெரிய அகில் ராஜா இருந்தாலும் ஒருத்தங்க மட்டும் என்னை ரொம்ப அன்பா அகில்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் என்னை பெத்த அம்மா. நான் ரொம்ப சின்ன வயசுல அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அம்மா, அகிலான்னு சொன்னா என்னம்மா? அன்னைக்கு அவங்க சொன்ன பதில் எனக்கு அப்ப புரியல. அதை நான் தேடி போக ஆரம்பிச்சேன். அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, இது வெறும் மூணு எழுத்து மட்டும் இல்லை. மை லவ், மை லைஃப், எல்லாமே தான். நான் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுற நாள் வந்தது. இனிமே என் லைஃப்பில் வர்ற ஒவ்வொரு செகண்டும் அவன் என் கூட இருக்கிறத நினச்சி அந்த சந்தோஷத்திலேயே எக்ஸைட்மெண்ட்டோடு போனேன். நடந்ததே வேற. இடத்துல நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம். ஒரு சின்ன கோயில் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுதா என்னோட சின்ன ஆசை. அதை நிறைவேற்றுவல்ல போச்சே, யாரு பேச்சையும்
கேட்காத எதுவும் நிலையில்லையே. அதுவா வந்து சேரும் போனா போயிருத்திரும், கண்ணால பேசி பேசி நம்ம சினமாத்திடும். ரோஜா பூ மால போல வந்து நிப்பா, கழுத்துல போட்டதுமே தூக்கு கயிற மாட்டிப்பா. வேண்டா வேண்டா சாமி இந்த லவ்வே பாய்சனே, லவ் லைஃப் எந்த ஏஞ்சல் ரொம்ப கெட்ட சீசனே. எப்போ பாரு சொல்லு அது வஸ்து ரீசனே. ஸ்லோ ஸ்லோ பாய்சனே. மொரட்டு சிங்கிள் ஆனேனே. போனாலே ஓ போனாலே நானும் போறேனே, சரி நானும் போறேனே. இதயத்து கட்டி வச்ச தாஜ் மகள் ஒன்னு உடச்சு போட்டாலே சுக்கு நூறாக. அவள் இல்லாத லைஃப் தான், போதை இல்லாத வீர் தான். அடியே கேளேண்டி ஒத்தையாக இருப்பதே சிங்கிள் பாய்ஸ்க்கு ஹாப்பி தான். லவ்வே வேண்டாயா, ஹே வேண்டா சாமி, ஹே வேண்டா வேண்டா சாமி, வேண்டா வேண்டா சாமி இந்த லவ்வே பாய்சனே. லவ் லைஃப் எந்த ஏஞ்சல் ரொம்ப கெட்ட சீசனே. எப்போ பாரு சொல்லு அது வஸ்து ரீசனே. ஸ்லோ ஒண்ணுமில்ல லவ் போயே போச்சே, யாரு பேச்சையும் கேட்காத எதுவும் நிலையில்லையே. அதுவா வந்து சேரும் போனா போயத்திரும், கண்ணால பேசி பேசி நம்ம சினமாத்திடும். ரோஜா பூ மால போல வந்து நிப்பா, கழுத்துல போட்டதுமே தூக்கு கயிற மாத்திப்பா. வேண்டாம் வேண்டாம் சாமி இந்த லவ்வே பாய்சனே. லவ் லைஃப் எந்த ஏஞ்சல் ரொம்ப கெட்ட சீசனே. எப்போ பாரு சொல்லு அது வஸ்து ரீசனே. ஸ்லோ ஸ்லோ பாய்சனே. சாகித்யா என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பிரிவு என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு யாரும் இல்லைன்னு தோணுச்சு. அப்போ அவளோட நினைவு ரெண்டுத்தையும் மறக்க அந்த இடத்துக்கு நான் போகணும்னு டிசைட் பண்ணேன். அந்த டைம்ல என் கூட வந்தவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சாகித்யா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு லைஃப்ல இருந்து, அவ ஹார்ட்ல இருந்து, மனசுல இருந்து, அவ லைஃப்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன். உன்ன நான் சும்மா விட மாட்டேன் சாய்த்தே. எல்லாரும் பாய் சொல்லுங்கடா. சமாதானப்படுத்துற நிலைமையில இப்ப நான் இல்ல. கார்த்தால இருந்து கண்ணீரோட பீச்சில் விழுந்து நானே நொந்து போயிருக்கேன். ஆனாலும் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இத சமாதானப்படுத்துறனா எனக்கு ரொம்ப அவமானம். 5 நிமிஷத்துல உன் ப்ராப்ளம் என்னங்கறத சொல்லு, 3 நிமிஷத்துல நான் சால்வ் பண்றேன். அவனுக்கு என்ன, என்னை விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கான். நான் அந்த இந்த பீச்ல அழுதுட்டு இருக்கேன், அவன் என்னை விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டுல எனக்கு வருத்தம் இல்ல.
ஆனா ரெண்டே மாசத்துல ரெண்டு வருஷத்துக்கு தேவையான அன்ப ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டான்னு தான் வருத்தமா இருக்கு. உங்களை தேய்ச்சிக்கிட்டு போனவன் யாருன்னு நான் கேட்கலாமா? சஞ்சய். ஓ சஞ்சய், இந்த ஏமாத்துறவங்க பேர்லாம் எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுமா? எனக்கு ஏன் மறுபடியும் அவனை ஞாபகப்படுத்துறேன் நானா? ஓஹோ, விட்டா பிரேக்கப்பே நான் தான் பண்ணிடுவேன்னு சொல்லுவா போல இருக்கே. சீக்கிரமா சால்வ் பண்ணணும். இப்போ நீ சஞ்சய மறக்கணும்னு சொல்லிட்டு தானே இருக்க? ஒரே நிமிஷத்துல நான் மறக்கடிக்கிறேன், வா. ரியலி? வா. ஓகே ஓகே. ஆமா, உன்னை இடிச்சிட்டு போனவன் பேர் என்ன சொன்ன? சஞ்சய். சஞ்சய். எங்க மூணு மட்டும் சொல்லு. சஞ்சய் சஞ்சய் சஞ்சய். சஞ்சய், இன்னில இருந்து இவன் மனசுல இருந்து ஏன் எல்லாத்துல இருந்தோ இன்னும் 5 செகண்ட்ல எரேஸ் ஆயிடுவே. பை பை சஞ்சய். சாகித்து இல்லாமல் என் லைஃப்பில் எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். நோ, தெர் இஸ் சம்திங் எல்ஸ் எனக்கு காமிச்சது. இந்த லவ் பீச்சில் கிடச்சி என் வாழ்க்கையில் அல மாதிரி வந்துட்டான். லைக் அ வேவ். அகில், வாட் ஹேப்பன்? யூ நாட் வித் மீ. நான் யாருன்னு தெரியுதா? எஸ் லாவண்யா. எஸ் லாவண்யா. லுக் இன் டு மை ஐஸ் அண்ட் கிஸ் மீ. சோ, நீ சாகித்தி என்ன மறக்கலாம்? No more சாகித்தி. I don't want any more relationships in my life. ஏய், எதுக்குடி சிரிக்கிற? உன்ன தான் கேக்குறேன், எதுக்கு சிரிக்கிற? நீ சாகித்தியை என்ன கம்ப்ளீட்டா மறக்கலங்கற விஷயம் உனக்கு தெரியதா? உன்ன ஏய், என்ன பாரு, என் கண்ண பாரு. சாகித்தி இல்ல இல்லன்னு சொல்றேன்ல, என் கண்ணில் தெரியலையா அவ இல்லைன்னு? ஆ பாரு. மச்சான், எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னா? பொண்ணு வேணுமா உனக்கு? ஒரு பையன் கூட இருக்கிற பொண்ணு கஷ்டப்படுத்தி இந்த பாட்டில எடுத்து அவ தலை மேல அடிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போனோம்னு எனக்கு ஆசையா இருக்குண்ணே, ப்ளீஸ். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒவ்வொரு முகத்திலையும் பேட் டென்ஷன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், பேட் இன்டென்ஷன்ஸ் லீட் டு ஃபைட். ஃபைட் பண்ண ஒரே ஒரு ரீசன், லவ்.
என்ன இப்ப சண்டை போட்டது? ஹே, என்ன என்ன அவங்க நினைச்சிட்டியா? அவங்க என்னமோ நல்லா குடிச்சிருப்பாங்க, நீ போய் லைட்டா டச் பண்ணிருப்ப, அவங்க விழுந்துட்டாங்க. கொஞ்சம் சோ எப்படியோ பெங்களூர் போன பெங்களூர் பையன் கோவால ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. சரி, மறுபடியும் எப்ப பார்க்கலாம்? உன்னை என்னை ஏமாத்தினப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப பாக்குறோமோ பாத்துக்கலாம். வெரி ஃபன்னி. எனிவே, டேக் கேர், பை, சீ யூ. அகில், ஐ வாண்ட் டு கிவ் யூ எ பிக் ஹக். Yo, this is Edgy. Get down, get me in the hood. டென்ஷன் ஏதும் வேணா, கனவுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணா, ஹார்ட்டுக்குள்ள மியூசிக் கேளு தந்தாரனா. எப்பப்ப தோணுதோ அப்பப்போ பறந்துக்கோ, ஸ்காய் சொல்லுவிட உன் பக்கம் இருக்கும் சந்தோஷம் எல்லாமே உந்தன் காதலிதா. என்னன்னார் மகன், என்ன மன்மதன், மதுமயக்கமே நீதானா? எந்த நிலையிலும் கண்கள் தேடுவே ஒரு பார்வையில் திரும்பயா. ஹார்ட்டுக்குள்ள மியூசிக் கேளு தந்தானனா. எப்பப்ப தோணுதோ அப்பப்போ பறந்துக்கோ, ஸ்காய் சொல்லுவிட உன் பக்கம் இருக்கும் சந்தோஷம் எல்லாமே உந்தன் காதலிதா. Oh,
கோவாலேருந்து வந்து ஃப்ரெண்ட்ஸை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். அங்கே எனக்காக ஒரு சர்ப்ரைஸ், ஷாக்கிங். என்னன்னு சொன்னாங்க அஜனோ. அகில், நீ வர்றப்ப கேட்டை திறக்காதன்னு சொன்னவன் நான் தான். ஒரு வாரமா உன்னை காணோம். நீ எப்ப வருவ, எங்க போனன்னு கேக்குற பொறுமை எனக்கு இல்ல. அத சொல்ற வயசும் உனக்கு இல்ல. இந்த 24 வருஷத்துல சரியா நடந்துக்க நீயும் எந்த முயற்சியும் எடுக்கல. இன்னைக்கு நான் சேவிங்ஸ் பிரேக் பண்ற சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது நீ தான். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எந்த குவாலிட்டியும் உங்ககிட்ட இல்ல. உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்னோட பிசினஸ கவனிச்சுக்கிட்டு என்னோட ப்ரெஷரையும் குறைப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு நீ வேண்டாத டென்ஷனை கொடுத்து அதை இன்னும் அதிகப்படுத்திட்ட. 4 இயர்ஸா இப்ப ஜாயின் பண்றேன், அப்ப ஜாயின் பண்றேன்னு உன்னோட பொறுப்பை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்க. நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. சோ இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச லைஃப நீ செலக்ட் பண்ணிக்க, வாழ்ந்துக்க. ஆல் தி பெஸ்ட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்க. உங்ககிட்ட பர்ஸ் இருக்கலாம், ஆனா அந்த பர்ஸ்ல பணம் இருக்காது. ஏடிஎம் கார்டு இருக்கலாம், ஆனா பேலன்ஸ் இருக்காது. ஏன்னா நீ ஆசைப்படுற லைஃப உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த லெட்டரை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கார்க்கிய வாட்ச்மேன் கிட்ட கொடுப்பேன்னு நான் நம்புறேன். நான் யூகேல இருந்து வர்றதுக்குள்ள நீ வீட்டில் இருக்க மாட்டேங்கிறதும் எனக்கு தெரியும். பிளீஸ் டூ இட். இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு அமையும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்கல. என்ன பண்ணணும்னு தெரியாம ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க். அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு பேர், சுமன், மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நீ இருக்கடா எனக்கு. மாப்பிள, உனக்கு தாண்டா கால் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. டேய் அகில், உனக்கு சர்ப்ரைஸான நியூஸ் என்னடா? நானு, ஹர்ஷா, நிவின், ரீட்டு எல்லாரும் யுஎஸ் போறோம்டா. வீசா வரதுக்கு 15 டேஸ் லேட் ஆகும் நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நேத்தே வந்துருச்சாடா. எனக்கு தெரியும் அகில், இதை கேள்விப்பட்டதை நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. என்ன அப்படிதானே? சரி, அதெல்லாம் போட்டோம். நீ என்னமோ சொல்ல வந்த, என்னடா அது? சொல்லு அகில், என்ன விஷயம்? வீட்டுக்கு எல்லாரும் சேஃபா ரீச் ஆயிட்டீங்களான்னு கேட்கணும்னு தோணுச்சு. டேய் மச்சான், எங்க மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா. ஐ சீ யூ மச்சான், பை, டேக் கேர். இருக்கோ நான் ஒருத்தி மட்டும் தனியா இங்க வந்து குடிச்சு என்ன பத்தியே பேசிக்கிட்டு பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். நீ வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே பழ போச்சு. ஹே கோ, சும்மா ஜோக் அடிச்சேன், அவ்வளவுதான். யூ நோ வாட், அகில், நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா ஐ ஃபீல் சோ குட், தெரியுமா? சோ உன் ஃபேமிலி பத்தி சொல்லு. எனக்கு நீ என் லைஃப்ல இருக்கிறது எங்க அப்பா மட்டும் தான். மாம்,
அம்மா இருக்காங்க போட்டோல. ஓ காட், ஐ அம் சோ சாரி அகில், ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. லா, உங்க அப்பா அம்மா யுஎஸ்ல இருக்காங்க, நீ ஒருத்தி மட்டும் இங்க என்ன பண்ற? இருப்பாங்கல்ல உன்ன மாதிரி ரோடுக்கு வந்த ஆளுங்க, அவங்களுக்கெல்லாம் ஷெல்டர் கொடுத்துட்டே இருப்பேன். ஓஹோ, ஹே, மறுபடியும் ஜோக் பண்ணண்டா, அவ்வளவுதான். ஆக்சுவலி என்ன தெரியுமா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமானா பைத்தியம். ஃபிலிம் டைரக்ஷன் பண்ணுங்கிறது என்னோட லைஃப் டைம் ஆம்பிஷன். அப்பா அம்மாக்கு இஷ்டம் இல்லை, பட் வாட் டு டூ, லாவண்யாக்கு எது பிடிக்குமோ அதை தான் பண்ணுவா. ஐ வாண்ட் டு பி எ ஃபிலிம் மேக்கர், ஒரு சின்ன படம் பண்ணி ஒரு பெரிய டைரக்டர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். நீ சூப்பரா ஒரு பெரிய டைரக்டர் ஆக போற. That's so sweet of you. அது எப்படிடா முடியுது? இவ்வளவு சீக்கிரமா லைஃப்க்கே டைரக்ஷன் காமிச்சவனி, நீ ஒரு பெரிய டைரக்டர் ஆகாம இருப்பியா? சரி, நான் எழுதின கதையை கேக்குறியா? ஓகே. Cheers. Cheers. ஓபன் பண்ணா. எனக்கு ஒரு கிஸ் கூட மேரா ஜான் பச்சாவ் லாவோ. என்ன ஆகுறது பட்டாசு மாதிரி கண்ணுக்குள்ள சுமார் ராக்கெட் பாயிர மாதிரி வந்து குத்திக்கிட்டு இருக்கு தெரியுமா? இதெல்லாம் புரிஞ்சிக்காத ஏப்ரல் ஃபூலா நானு சொல்ல பாப்பா, நீ ரொம்ப நாட்டி, நான் பண்ணுவேன் லூட்டி. விஜய் த்ரிஷா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வில்லன் பிரகாஷ் ராஜ் மாதிரி உள்ள வந்திருக்கான், யார் இவன் சொல்லு? யாரு 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 யாரானே? ஃப்ரெண்ட் புள்ளி, இப்படி எல்லாம் க்வெஸ்சன் கேட்க கூடாது நீ. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? குழந்தைங்க குழந்தைங்க மாதிரி இருக்கணும்ல. போ போ, ஜாகிங் பண்ண விளையாடு போ. அகில், கம், லெட்ஸ் கோ. க்யூட் பாய். இப்ப பாரு எப்படி டென்ஷன் ஆகுறான்னு மட்டும். சலோ, நான் ஒண்ணும் வில்லன் இல்ல. எனக்கு ஒரு டவுட்டு, நேத்து ராத்திரியில இருந்து இவன் உன் கூட தான் இருக்கான், இவன் யாருன்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு செல்லகுட்டி, கூப்பிட்டு தெரியணும் தானே? அவையோட மருமகளோட பையன், அவ்வளவுதான். சப்ஜா சப்ஜா
மச்சே, நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன், நல்லா கேளு. அத நீ லிங்க் பண்ணி என்கிட்ட சொல்லு. அவ்வளவுதான். ரெண்டு கூட்டி ரெண்டு போட்டு மேல இருந்து தூக்கி போட்டா பூசணிக்காய் மாதிரி உடஞ்சிரும் மச்சே. ஏய், பூசணிக்காவா? அது எனக்கு தெரியும், தெளிவா சொல்றேன். என் வென்று அடே அப்பா, அவங்க எல்லாம் பெரிய பசித்தப்பா பசங்க மச்சான். எனக்கு தெரியும் கண்ணா, எனக்கு தெரியும். என் ஆளு என் மேல ரொம்ப பாசமா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் மச்சி. என்ன ஒண்ணே அப்பப்போ ஷாக்கு மேல ஷாக்கு, ஷாக்கு மேல ஷாக்குன்னு குடுத்துக்கினே இருப்ப. அத நானே வாங்கினே இருப்பேன். எதுக்கோ நாளைக்கு சின்ன பேனா கத்திய வச்சு குத்தினே இருக்கணும். என்ன கரெக்ட் தானே? ஏன்னா நம்ம ஆளு சரியான ஃபுட்பால் பிளேயிருப்பா. ஓகே மச்சான், எனக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குது இல்ல, அதனால கேஸ்ட்ரிக் அட்டாக் ஆனாலும் ஆகலாம். சரி, நான் வரட்ட. ஜீ பூம்ப, காப்பாத்துப்பா. ஓ ஷிட், லேட் ஆயிடுச்சு. அகில், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ப்ரொடியூசரோட மீட்டிங் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன போறது? யாரு புரியுதா? Hey, idiot! Wish pannunga common sense kuda illaya unakku? All the best. Bye. Thank you. Excuse me, sir. என் பேர் லவனியா சார். உங்க மேனேஜருக்கு போன் பண்ணி பேசுன. நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது, அதனாலதான் ஓடோடி வந்திருக்கேன். ஸ்கிரிப்டோட ரேஷன் கொடுக்கலான்னுதா? ஸ்கிரிப்டா? டைரக்டரை பார்த்தா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. வாமா வாமா, வந்து உட்காருமா. தேங்க் யூ சார். என்னமா கதை? வெரி இன்ட்ரஸ்டிங் கதை சார். நம்ம காந்திஜி பத்தி தான். ஓ, நம்ம காந்தி தாத்தா பத்தியா? இங்கே தெரியுது நீ எவ்வளவு பெரிய ரைட்டர்னு. எப்படியாச்சும் இவ்வளவு கரெக்ட் பண்ணிரணுமே. சரிமா, அந்த கதையை பத்தி சொல்லுமா. சார், ஓகே சார. கதை ஓபன் பண்ணா ட்ரெயின். தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க பேசுங்கண்ண. இப்ப சொல்லுமா கதை. ஒரு நிமிஷம். ஓகே சார். ஹலோ, டே பையா, புது கெஸ்ட் ஹவுஸுக்கு புது பொம்மையை வாங்கிட்டு வர சொன்னல, அதை கேன்சல் பண்ணிரு. இங்கே ஒரு புது பொம்மையை கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே, அது ஒன்றும் இல்லைம்மா, என் பொண்டாட்டிக்கு இந்த பொம்மையெல்லாம் பிடிக்காது. அவ எப்படா ஊருக்கு போவன்னு காத்துட்டு இருப்பேன். அவ ஊருக்கு போனோன்னு புது பொம்மை வாங்கி வச்சுக்கோ. எப்படி என் ஐடியா? சூப்பர் சார். நீ சொல்லுமா. ஓகே சார். சார், அதே கதை ஓபன் பண்ணா ட்ரெயின் ஸ்லோ மோஷன்ல வந்து பொறுமையா நிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு இவ. க்ளைமாக்ஸ்ல காட் ஷூட் பண்ணிடுவா சார். அதா சார் கதை. சார், கதை முடிஞ்சிருச்சு சார். அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சா? பிரமாதமான கதமா இது. தம்பி, எடுத்துட்டு வாடா வாடா. ஓ மை காட், பார்த்தல்ல என் சென்டிமெண்ட் வீச்சருவா. நீ என்ன பண்றியோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த பிக்சர்ல ஹீரோ இந்த வீச்சருவால வச்சு துரத்தி துரத்தி அடிச்சான்னு வச்சுக்கோ. பிக்சர் சூப்பர் ஹிட். அப்புறமா ஒரு வேலை பண்ணு, நீ நாளைக்கு என் கெஸ்ட் ஹவுஸ் வந்துரு. அங்க சின்னதா ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம். எதுக்குன்னா நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? இல்லம்மா, டைரக்டர் பொண்டாட்டி மாதிரியும் ப்ரொடியூசர் புருஷன் மாதிரியும் சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். டைம் ஆச்சு, நீ புறப்படுமா, சீக்கிரம் புறப்படுமா. நாளைக்கு வந்துரு. தேங்க்யூ. நாளைக்கு இன்னும் நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. Excuse me. உங்க பில் சார்.
Thank you, sir. Excuse me, sir. Your card is not working, sir. Give me 5 minutes, please. Sure, sir. உங்கிட்ட பர்ஸ் இருக்கலாம், ஆனா அந்த பர்ஸ்ல பணம் இருக்காது. ஏடிஎம் கார்டு இருக்கலாம், ஆனா பேலன்ஸ் இருக்காது. ஏன்னா நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. மறுபடியும் நிலைமைய பார்த்து சிரிக்கிறீங்க. சாரி. ஓகே, உன்னை பார்த்து நான் சிரிக்க கூடாதுன்னா இந்தா இத படி. வேணாம், வாங்கிக்கோ. நான் சொல்றேன்ல, வாங்க. ம், தேங்க் யூ. ஆமா, போன வேலை என்னாச்சு? நீங்க ஒரு கட்டிங் வரேன்டி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், இரு வந்து வச்சுக்கிறேன்டி. பாத்தீங்களா சார், காட்டின புருஷனை நடு ரோட்ல வச்சு அடிக்கிறான். அவ்வளோ ஒரு போண்டாடியா? இங்க பாருங்க, நீங்க சமாதானமா போனாதான் உங்களுக்கு நல்லது. சமாதானம் ஆகலன்னா விட்டுருங்க. நான் சார் எப்படி சொல்றீங்க? அவ்வளோ விட்டு நான் எப்படி இருப்பேன் சார்? அவ அப்பாவி பொண்ணு சார், என்ன மாதிரி குடிகாரனை கட்டிக்கின்னு அவ அனுபவிக்கிறா சார். சார், ராத்திரி நான் எங்க குஸ்டி பட்டுக்கு வந்தாலும் சரி, நான் கண் முழுகிது என் வீட்டுக்குள்ளதான். அந்த மாதிரி என் மேல அன்பு காட்டுறவ இந்த உலகத்துல இல்லை சார். எனக்கு ஒரு கஷ்டம்னா அவ உயிர் போற மாதிரி துடிப்பா சார். சார், அடிப்பா, ஏட்டி ஓதிப்பா, ஆனா அன்பு காட்டுறதுல அளவே இருக்காது. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார், நம்மள அன்பா பாத்துக்கிற ஒருத்தவங்க நமக்கு கிடைக்கிறது அபூர்வம். அந்த மாதிரி ஆளு கிடைச்சா அவங்கள வெறுக்கிறது நாம பண்ற பெரிய தப்பு. ஒரு வேலை அவள அந்த மாதிரி ஆளை ஒதுக்கி வச்சுட்டா இந்த உலகத்துல நம்மள மாதிரி முட்டாள் யாரும் இல்லை சார். என்ன திட்டிட்டு அவ எவ்வளவு வருத்தப்படுவா தெரியுமா சார்? நான் என் பொண்டாட்டிய பாக்கணும் சார், நீங்க அப்படி பண்ணிடாதீங்க. பாய். நம்மள அன்பா பாத்துக்கிறவங்க கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் சார். அந்த மாதிரி ஆளு கிடைக்கும் போது அவங்கள ஒதுக்கி வைக்கிறது பெரிய தப்பு சார். என்னாச்சு இவனுக்கு? நல்லதானே இருந்தா? ஹோய், ஹலோ, என்னாச்சுடா உனக்கு? ஐயோ, ஓகே, சரி, தண்ணி குடி. இதெல்லாம் இதெல்லாம் தேவையா? இப்ப
அகில், யூஆர் இன் மை டெரிட்டரி, யூஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு டிசைட் பண்றது நான் தான், நீ இல்ல. சரி, அட்லீஸ்ட் எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அதையாவது சொல்லு. ஓகே, சரி சொல்றேன். நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம இஷ்டப்படுறத வாங்கி கொடுத்து அவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போது எவ்வளவு குஷியா இருக்கும் தெரியுமா? இப்போதைக்கு எனக்கு இஷ்டமான நபர் யாருன்னா நீ மட்டும்தான். சோ ரூல்ஸ் படி நீ சந்தோஷம்தான் படணும், டவுட்ஸ் கேட்க கூடாது. எங்க சந்தோஷப்படு பாக்கலாம், சந்தோஷப்படு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் வேலை இருக்கு, நீ போன அப்புறம் வர. போலண்டா, வா, நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன், போ. சரி, ஓகே, பை. லாவண்யா மேல காட்டின கன்சர்ன், அவ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், அதுல இருக்கிற அன்பு, அதனாலதான் எனக்கு அவ மேல நல்ல அன்பு ஏற்பட்டது. நானும் அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவ மனசுல நான் இடம் பிடிக்கணும்னு நினைச்சேன். இருந்த நிலைமைக்கு அந்த ஆசைக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் வாங்கி கொடுக்கணுங்கிற பிடிவாதம் மட்டும் இருந்தது. டீமை ஜெயிக்கிறது கஷ்டம்டா. ஆப்போசிட்ல இருக்கிறவன் தான்டா கண்டிப்பா ஜெயிப்பான். கண் அடையாளத்துக்கு உங்கள் ஓட்டு நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு. மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு கிரகம் உங்களை பர்சனலா கோபமா பாக்குதுன்னு சந்தேகமா இருக்கு. என் மேல அட்டாக். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. உக்காருங்கய்யா, உக்காருங்க, தொடர்ந்து சொல்லி. அந்த கிரகங்க கோச்சிக்கிட்டு இருக்கு. அந்த கடவுள் கூட உங்க மேல கோபமா இருக்காரு. நான் அப்படி என்னையா அந்த கடவுளுக்கு துரோகம் பண்ண? ஒரு நிமிஷம் இருங்க. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டி இருக்கேன், நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ரெக்கமெண்டேஷனும் பண்ணிருக்கேன். அதுக்கு சொல்யூஷனா ஒரு சக்தி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. அப்படியா சொல்ற? பாரா, முஸ்லிம் சாமிக்கும் இந்து சாமிக்கும் எப்படி லிங்க் பண்ணிருக்கான் பாரா. ஆஹா, என்ன மாதிரி ஆளுங்க ஐயா, என்ன உக்கார வச்சுட்டு இவனுங்க நிம்மதியா ஜெயிச்சுட்டு போயிடலான்னு பாக்குறானுங்க. ஏய் திருட்டு பையன் எங்கன்னு கேட்டா என் இடுப்புல இருக்கேன் நானா, பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு போன சாமியாரு என்னை ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரியாரு திருட்டு சாமியாரு. என்னால இப்ப ஒண்ணும் முடியலடா, போயிட்டு வாங்கடா, போங்கடா. உங்ககிட்ட நான் பர்சனலா பேசணும்னு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி சொல்லுப்பா. அண்ணா, பர்சனல் அரசியல் விஷயம். ஏழாம் கிளாஸ் காப்பி அடிச்சு ஃபெயில் ஆன எனக்கே தெரியுது பர்சனல்னா என்னன்னு. உங்களுக்கு தெரியலையா? காப்போதிங்களா? ஓடுங்கடா. சொல்லுப்பா. அண்ணா, இந்த வாட்டி எலெக்ஷன்லயே நீங்க ஜெயிக்கிறது டவுட். என்னடா இவனும் வந்து சொல்றான் ஜெயிக்க மாட்டேன்னு, எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு சொல்றாங்களா? சந்தேகமே இல்லையா ஐயா? கன்பார்மா, எவனோ ஒருத்தன் பாரின்ல இருந்து
குட்டிங்களோட சாலியா இருந்துட்டு போறதை விட்டுட்டு தேவையில்லாம இருக்கிறவனுக்கெல்லாம் பொட்டி பொட்டியா காசை கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஐயா. அவன் எந்த விதத்துல எப்படி வந்து அடிப்பான்னே தெரியல. என் கதை கந்தல் தான். ஒரு நிமிஷம், இந்த வாட்டி எலெக்ஷன்ல நான் உங்களை ஜெயிக்க வச்சா கண்டிப்பாவா? கன்ஃபார்ம், இந்த வாட்டி எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கிறீங்க உறுதி. அதுக்கு நான் கேரண்டி. ஹலோ TV 27, 6.5 கோடி ஜனங்க உன் சேனல் அட் அ டைம் பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? சூப்பரா இருக்கும் சார். என்ன சார் நியூஸ்? கன் குண்டப்ப பத்தி. இது அட்வான்ஸா? ஆமா சார். இந்த வாட்டி உங்க கிரிமினல் புத்தியை நிறுத்திக்கங்க. அதே மாதிரி பணத்தையும் நீங்க தொடக்கூடாது. என்ன மாதிரி பணக்காரரா இவரு? நல்லா இருக்கணும்டா இவரு. மக்களுக்கு தலைமை இல்லடா, மக்களோட தொண்டை. நான் வாழ்றது எனக்காக இல்லடா, என் ஜனங்களுக்காக, என் ஜாதி சனத்துக்காக. அப்படி இருக்கும்போது எனக்கே எனக்கே லஞ்சம் கொடுக்குறீங்க. இது விசேஷமான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம். நம்ம குண்டப்பாவை வரவேற்கிறோம். என் பேர் ஷில்பா. இன்னைக்கு நம்ம நாடே பயந்து போற அளவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டை உங்க முன்னாடி நாங்க அறிவிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்ப வந்த செய்தி படி, கன் குண்டப்பாவுக்கு லஞ்சம் கொடுக்க வந்தவரை ஓட ஓட விரட்டி அடிச்சு லஞ்சம் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. மக்களோட நாயகன் நிரூபிச்சிருக்காரு. இவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்னு மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிட்டாரு. அதனால இவர் தான் ஜெயிப்பாரு. போடு போடு ஓட்டு போடு, அண்ணன் வருவார் அன்போடு. ஆடு ஆடு டப்பாங்குத்து ஆடு, ஜெயிச்சு வந்தா வெல்கம் பாடு. எலெக்ஷனுக்கு முன்பு நடந்த விஷயத்தினால அவரோட பேரும் புகழும் மாறி குண்டப்பன் பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என கருதப்படுகிறது. அண்ண வருவார் அன்போடு. ஆடு ஆடு டப்பாங்குத்து ஆடு, ஜெயிச்சு வந்தா வெல்கம் பாடு. நியாயம் நிலைச்சிடவும் அநியாயம் ஒழிச்சிடவும் நம்மோட கிருஷ்ணனை பாருங்க. பாச நேசத்துக்கு உயிரையும் தான் கொடுப்பாரு. சாதிக்க வந்தவர் நம்மளோட ஹீரோ. எதிரி வந்தா ஏத்தனில்ல மறைச்சு பார்த்தா ஒதுங்கிட்டா, அதை முட்டி மட்டைக்கு ஓஞ்சி குத்து.
கண்ணீர் கொடுப்பாரு, கண்ணீரை தொடப்பாரு, நல்ல கால பொறக்கணும், ஓட்டு போடு. ரேஷன் வரவேணும், பசிய போக்க வேணும், அண்ணன் தான் வரவேணும், ஓட்டு போடு. நேர்மைக்கெல்லாம் நேர்மை கண்ட நம்ம அண்ணன் ஒரே அண்ணா, அண்ணா 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 போடு போடு. அந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த வீட்டை நீ எடுத்துக்கிற, பிடிக்கலையா? அதோ அந்த ஃப்ளாட்டு வேணாம். ஏதோ ஒரு கார் இருக்கா, அந்த வளைய வளையமா போட்டு ஒரு கார் இருக்குமே. ஆடி காரு ஆடி வாங்கிறியா? ஆடி காரு வேணாமா? ஐயோ, ஏய், கதை முடுற இதா துப்பாக்கி போய் ஸ்பெஷல் ஷோ அட்டிங் இடிங் இடிங்கு இடுப்பு டான்ஸ் போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்க என்னப்பா, நீ ஏதாவது வாங்கிக்கிறனோ? இல்லைன்னா நான் இங்கிருந்து குதிச்சிருவேன், குதிக்க போறேன். அப்ப நீ ஏதாவது வாங்கிக்கிறனும் சொல்லிட்டேன். கன் குண்டப்ப என்னோட சப்போர்ட்டால ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஆனா அவர் என்னென்ன உதவி பண்ணாருன்னு அவருக்கே தெரியாது. ஒரு செகண்டுக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சார். அட, என்னப்பா டிப்ஸ் வாங்குற மாதிரி கையில எடுத்துக்கிட்டு மொத்தமா கொடுத்துருக்க, எடுத்துக்க. இந்த பணம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த நேரத்துல உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்ன பேச்சு பேசுற? யாரு யாருக்கிய உதவி செய்யறது? சரியான ஆளா இருக்கிய நீ? நீ செஞ்சிருக்கிற உதவி இருக்க, அது நீ காத்தால வெளியே போனன்னு வை, அதை முன்னாடி பின்னாடி கழுவி விட்டா கூட அது இந்த ஜென்மத்தில் தீராதுப்பா. இங்க அவரு எல்லாத்தையும் எடுத்துக்க, கிளம்பு. அனுபவி அண்ணா, வேண்டாம், இது போதுண்ணா எனக்கு. தம்பி, எதுலப்பா வந்த? பஸ்லண்ணா. வெத்து பசங்களா, புட்டா வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குவீங்களா? பாடுற பஸ்ல வந்திருக்கான். இரு வர. அகில, ராத்திரி படுக்கையில படுக்கா ஒருக்க, காலையில எந்திரிக்கா ஒருக்க. எனக்கு போன் பண்ணிருப்பா, இல்லன்னா எங்க அம்மா மேல சத்தியமா நான் செத்து போய் மாட்டா ராஜா. இதையாவது நீ செய்வல்ல? என் மனசுக்கு பிடிச்ச லாவண்யாக்கு நான் இஷ்டப்பட்டதை வாங்கி கொடுத்து அவ முகத்துல சந்தோஷத்தை பார்க்குற டைம் வந்துருச்சு. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஹலோ, எங்க இருக்க? அகில், நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகே.
யார் கூட இருக்க? ஒரு ப்ரொடியூசர் கூட மீட்டிங்ல இருக்க. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-111-2356 அல்லது 0-1-1-2-2-9-0-1-7-0 முதலில் மிஸ்ட் கால் கொடுக்கவும். தெரியாது என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் முன்னாடி கையில் சிக்குமே டெய்லி உதிக்கும் சன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுமே. என்ஜாய் செய்வோமே. கட 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 ஓடும் லைஃபில் இதுவும் அதுவும் நிலையில்லாகி சிறு 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 உறவுகள் ஓடும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அது முடிவில்லாகி டப்பட்டப்பட்டான் பட 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 வெடிக்கும் அதுதான் சல சல பட பாயும் நதி போல் பயந்திடுவோம் நாமே. கவிபாரதி பாடிடும் கவிதை சிந்தும் செந்தமிழா ஊருலகம் சுத்தும் ஓடும் தமிழன் தமிழன்னா. Life is a party, search for the beauty, keep rocking every day and let it get and flow. Life is confusion, full of frustration,
கல்யாணம் பண்ணாத லைஃப் இஸ் செலிப்ரேஷன் சால்ட் அண்ட் ஸ்வீட்டி லவ் சோடா வெத்துடா பர்த்த டேஸ்ட் அது ரொம்ப நஸ்டிடா ஸ்பைசி சாப்ஸ் அது வேண்டாம் மாப்புல எல்லாமே மேஜிக் நீ ஓடு முன்னால சொல்லி வந்தா கேக்காதே லைஃபை என்ஜாய் பண்ணத்தானேயா ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றே நம் சொந்தம் தானேயா அதுவும் நிலையில்லாய் சிறு 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 உறவுகளோடும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அது முடிவில்லாய் தப்பட்டப்பட்டான் படபடபட வெடிக்கும் அதுதான் சலசலபட பாயும் நதி போல் பாய்ந்திடுவோம் நாமே கவிபாரதி பாடிடும் கவிதை சிந்தும் செந்தமிழா ஊருலகம் சுத்தும் ஓடன் தமிழன் தமிழன் Oh my god, oh my god, what a feeling, what a feeling. ரிகர்சல் கொடுத்தாச்சு இப்ப பாரு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பொக்கவாய் தாத்தா அது ஹூ ஆர் யூ இல்ல ஹவ் ஆர் யூ என்னடா ஆச்சு ஓ ஐ அம் சாரி ஹே பாபு ஹவ் ஆர் யூ ஹாய் ஐ அம் ஃபைன் தாத்தா மச்சான் அவ இங்க தான் பாக்குறான் அந்த பக்கம் திரும்பாத சரியா சிக்னல் விழுந்துருச்சுடா போலாம் போ ஹே
அவருங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் Hi, I'm Akhil. Akhil Raj. உங்களுக்கு old age home இருக்கா? இருக்கு. அது old age home இல்ல. Old age home. Oh, great. It's all really different. இந்த மாதிரி பேர் ஏன் வச்சீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா? யா, உனக்கு தெரியும். What's your name? நான் சாகிதி. சாகிதி? வாங்க. நீங்க, you know what? எனக்கு வயசாயிடுச்சு, வீக்கா இருக்கேன், என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க மனசுல வர்றது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் இந்த கான்செப்டுக்கு பேரு ஓல்ட் இஸ் போல்டுன்னு வச்சேன். வாவ், வாட் an ஐடியா. ஆக்சுவலி நானும் இந்த பேரை எங்கேயும் கேட்டதே இல்ல. நானே கேட்கல. வாட்? ஐ மீன், இதெல்லாம் கேட்கவே முடியாது. பிகாஸ் நான் அதெல்லாம் விளம்பரம் கூட பண்ணல, யார் கூடயும் சேர்ந்து நான் கொலாபரேஷனும் பண்ணல. ஏன்னோ எங்க கையில இருக்கிற நாலு பேருக்கு, அதாவது வயசானவங்களுக்கு எனர்ஜி குடுக்கறதுதான் எங்களோட. I'm really happy to meet you today. You just made my day. ஆனா உங்களை மாதிரி ஒருத்தரை பாக்குறது ரொம்ப ரேர். Trust me, Saithi. மத்தவங்களுக்கு உதவி பண்றதுல இவ்வளவு சந்தோஷம் இருக்குங்கிறது நீங்களே பார்த்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்களும் உதவி பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இல்லைன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வெல், திஸ் இஸ் மை கார். சாரி சாயதி, எனக்கு லேட் ஆகுது. இன்னைக்கு தேர்ஸ்டே வேற, பாய்ஸ்க்கெல்லாம் யூரின் டெஸ்ட் பண்ணணும். பாய்ஸ் ரெடி? சாகிதி. சாகித்யா, ஒரு நிமிஷம். எந்த சாகித்தி? அதான் சார், பார்க்க போல்டேஜ் ஹோம் பத்தி சொன்னீங்கல்ல. ஓ சாகித்தி, ஹவ் ஆர் யூ? யாராவது வயசானவங்க இருக்காங்களா? இல்ல சார், ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும், அதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க. ஒரே மாதிரி தான் சீக்கிரமா ஒண்ணாகணும். அதனால நீங்க சார்னு கூப்பிடுறத விட்டுட்டு. Yeah. நீங்க ஏன் என்னோட ஓல்டேஜ் ஹோம் விசிட் பண்ண கூடாது? Are you joking? You seriously don't know my schedule, huh? You seriously don't know. எத்தனையோ வாட்டி எங்க அப்பா உன் போட்டோ கூட பேசிட்டு இருக்கேன்னு என்கிட்ட ஜோக் பண்ணுவாரு. அப்பெல்லாம் எங்க அப்பா கிட்ட நான் சொல்லுவேன், வயசானதுக்கு அப்புறம் உங்களை யாரு கவனிப்பாங்கன்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன ஆசிரமத்துக்கு கூப்பிடுறது? நோ நோ சாகித்தி, நோ, ஹைலி இம்பாசிபிள். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நோ வேஸ். ப்ளீஸ் அக்கல், உங்களை மாதிரி கிரேட் பீப்புள்ஸ் எங்க ஆசிரமத்துக்கு வந்தா எங்களுக்கு ஜஸ்டிஃபை கிடைக்கும். Please. Sahithi, okay, listen, I don't want to disappoint you, huh? Naale kaalaila sharp 11 o'clock, I'll be there. Thank you.
ஹலோ மேடம், அகிலன்னு சொல்லிட்டு யாரும் உங்களை தேடி வந்திருக்காங்க. அகிலா? அகிலா, அவர் அங்கேயே உட்கார சொல்லுங்க, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓ காட், சாகிதி, மேக் இட் ஃபாஸ்ட். ஐயோ, அகில் என்ன நினைப்பாரோ என்னவோ. ஓ காட், ஹா, கோவத்துல கோச்சிட்டு போயிருப்பாரு. என்ன மலேசியால ஒழுங்கா போயிட்டு இருக்கா? யாருக்கும் கஷ்டம் வராம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த தாத்தாக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்ததுல, மேல இருந்து பறக்க விடுங்க. நல்லது பண்றதுக்கு லேட்டா வரணுமா சாயதி? அங்க பாருங்க, வயசானவங்களை அவங்க எல்லாம் இங்க விரும்புறனால தானே நாங்கெல்லாம் இங்க வரோம். நாங்க லேட்டா வந்தா அவங்க எல்லாம் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? ஐயோ, என் கால நினைச்சியா, மரம் நினைச்சியா, பாட்டி இதெல்லாம் வலிக்கிற பாட்டி, அதெல்லாம் அடிக்கணும். What are you doing, man? அத கால நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? கால் அமுக்கறத விட்டுட்டு வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, அறிவுங்கிறது இல்ல உனக்கு? இவ யாரு? என்னமோ ஒரு கோல்மால் நடக்குது, என்னன்னு தெரியல. மேடம், அவங்க வந்திருக்காங்க. ஹா, வர. சரி மேடம். அகில், யாரோ ஸ்பான்சர் வந்திருக்காங்க. Give me 10 minutes, I will be back. ஆ, ஓகே ஓகே, ஷூர். ஏ அகிலா, வா வா, ஏ சீக்கிரம் வாடா, ஏ வாடா வாடா சீக்கிரம். என்னடா சீ, இந்த அம்மா கல்ல தெரிஞ்சு போச்சுடா. பாட்டி நிமிஷம், இந்த பாட்டி நான் ஒன்னு சொல்லடா, கொன்னுடா. நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சுடா. திருட்டு பசங்களா, உங்களுக்கு ஆசிரமமும் இல்ல கீசிரமமும் இல்ல, இங்க இருந்து போயிடுங்க. டேய் திருட்டு பயல, நீ அவள ஓர கண்ணால பாக்குறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியாடா? அவ வரட்டும், நீங்க எல்லாரும் 420 நான் அவகிட்ட சொல்லிடுவேன். பாட்டி, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க, 1 சத்தியத்தை மறைச்சு எங்க ரெண்டு பேரோட காதலுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாட்டி, உங்களுக்கு சாகித்யோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இதே உங்க பேரன் கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஆ, என்னப்பா சொன்ன, இன்னொரு வாட்டி சொல்லு. இந்த வார்த்தையை உங்க பேரன் கேட்டா ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா பாட்டி? ப்ளீஸ் கண்ணா. எஸ், இந்த ஆசிரமத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போப்பா. கண்டிப்பா பாட்டி, மறக்காம வரணும். வரேன் பாட்டி. சரியா? என்ன அகில், பாட்டியோட டீப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல. ஒண்ணு சாயித்தி, பாட்டி. பாட்டியா? அவங்க நீ என்னோட பேர மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பாட்டி பேர் மாதிரி என்ன, பேரனே நினைச்சுக்கோங்க. ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு விடுமா? அது சரி அக்கல், நீங்க போல்டிஷ் ஹோம்ல இருக்கவங்களை கூட்டிட்டு வரல, வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைச்சிருக்கும்ல. ஓ, சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன். இந்த வயசுல ஒரு தாத்தா சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவரை தனியா அனுப்புறதுக்கு எங்களுக்கு எல்லாம் இஷ்டம் இல்ல. இல்லடா, கரெக்ட். அதனால எல்லாரையுமே அனுப்பிச்சு நான் கூட போறேன். நீ பெரிய ஆள் தான்டா. வா வாக்கில், நிஜமா உங்களை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ காய்ஸ். அகில், நிஜமாவே சொல்றேன், உங்களை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன? ஒண்ணு இல்ல மலேசியால என் பாய்ஸ் இருக்காங்களே, அவங்க ஸ்கைப் போற டைம் ஆயிடுச்சு. நான் இப்பவே ஆன்லைன் போகலன்னா அவங்க ஆஃப்லைன் போயிடுவாங்க. அப்புறம் பாக்கலாம் சாயித்தி. பாய் பாட்டி. பாய் பாட்டி. பாய் பாய்.
உன்னை பத்தி என்ன சொல்லணும்னு தெரியல அகில். உன்ன மாதிரி ஆளை நான் எங்க பாக்கல அகில். என் மனசுல அகில பத்தி ஏதோ ஒரு சிந்தனை. அகில், என் மைண்ட் வாய்ஸ் உனக்கு கேக்குதா? ஒரு காதல் ஃபீவர் இங்கதான், எரிமாறா இப்போ ஸ்டார்ட் ஆச்சு. முன்ன பின்ன நடந்தது இல்ல, இப்போ எனக்கு என்னாச்சு? மொத்த பொண்ண பார்த்தா கூட அவளை போல தெரியுதடா. ஏன் எதுக்கு இப்படி என் ப்ராப்ளம்ஸ் அப்படி? சிம்டம்ஸ் பார்த்தா லவ் மிக்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான். நான் பார்த்த குளிரூட்டும் நிலவத்தா 100 to 200 டிகிரி காதல் ஃபீவர் வந்துச்சே. போரிங் லைஃப்ல என்ட்ரி கொடுத்தா டான்ஸ் ஆடிதா ஹோட்ட தொட்டா. காலி பிளேட்டுல கூட ஃபுல் மீல்ஸ் தின்னு தாண்டே, ஐயோ பெட் இல்ல தாண்டே, ஒரு தூக்கம் தூங்குறானே. இதுக்கெல்லாம் ஒரு ரீசன், அடமண்ட டு சண்டை நான் அவளை கண்டேனே. முன்ன பின்ன நடந்தது இல்ல, இப்போ எனக்கு என்னாச்சு? பக்காவல பார்த்தா கூட கனவு போல மறைஞ்சிடுதே. ஏன் எதுக்கு இப்படி என் ப்ராப்ளம்ஸ் அப்படி? சிம்டம்ஸ் பார்த்தா லவ் மிக்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தா. ஹோ வந்து பார்த்த குளிரூட்டும் நிலவத்தா 100 to 200 டிகிரி காதல் ஃபீவர் வந்துச்சே. ஆசிரமத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போப்பா, மறக்காம வந்துடணும்.
சாயித்தி, பாட்டி இனிமே போட்டோவில் தான் பார்க்க முடியும்ல. Just come here. Many, many happy returns of the day. Akhil, I love you. In the time lo unkitta sollala amma venama nu enakku theriyada sollanu nu thonuchu அதான் சொன்ன சாயித்தி. பிஃபோர் தட் உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும். நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு சோசியல் சர்வீசஸும் நான் பண்ணல. இவ்வளோ நாள் நான் சொன்னது எல்லாமே பொய் தான். ஆனால் உன் மேலே இருக்கிற அன்பை விட்டு அந்த கடவுள் இது மேலே எழுதி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லாத லைஃப்பில் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற ஒன்ன என் லைஃப்ல வரணும். அகில், இதெல்லாம் எனக்கு முதலேயே தெரியும். தாத்தா, மாமா மாமான்னு கூப்பிடு. அது டிராமா. டிராமாவா? அகில், உன்ன மாதிரி ஒருத்த என்னோட வாழ்க்கையில வரணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு. நீ ஒரு வாட்டி பொய் சொல்ல இருக்கலாம், ஆனா 1000 தடவை என்னோட மனச ஜெயிச்சிருக்க. I love you. சாகித்ய, நான் ப்ரொபோஸ் பண்ண நாள் நானும் எல்லாமும் ஒன்னா இருந்த நாள். அது என்னமோ தெரியல, அன்னைக்கு ஒரு நாள் மறுபடியும் நான் அவளை பார்க்கணும், அவ கூட பேசணும், அவ கூடவே இருக்கணும்னு நான் ரொம்ப நினைச்சேன். எதுக்கு கூப்பிட்ட? ஞாபகமா இருந்துச்சு, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாயித்தியோட காதலில் மயங்கிட்டேன். அப்போ ஒரு நாள் சாயித்தியா, I'm so excited. அப்படியா? ஏ ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஓகே, ப்ராமிஸ். ஈவினிங் ஷார்ப் 7 கிளாம் டிஸ்கோதை. ஃபர்ஸ்ட் டைம் என் கேர்ள் ஃப்ரெண்டோட நான் போறேன். சாயித்தி, ஞாபகம் வச்சுக்கோ, நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க, டோன்ட் மிஸ் இட். ஓகே, நான் வந்துடுறேன். Yes. கண்டுபிடிச்சேன். Your perfume says it. Oh, idiot. Okay. நான் 30 days சென்னையில் இருப்பேன். ஒரு செகண்ட் கூட நீ என்ன விட்டு போக கூடாது. போனேனா I kill you. Okay? It's a promise. Let's kill it, baby. Yes. Thank you so much. By the way,
Saiti, this is Janu Janavi, my best friend and my darling. Janu, this is Saiti and she's my... Akhil, let's go. Namakku nariya vela irukku. 2 years kalichu vandirukkenda. Vaada, please, vaada. Unnai evva miss panna theriyuma? Saiti, I'm really very sorry. She's mad about me and Oram Shah. Hey, Saiti, I'm sorry. Hey. Shop 7, Clam Discotheque. Saiti, yaabu vachko, promise panirka, don't miss it. Cheers! Yes, Akhil. Tell me. Sorry, Saiti. Sorry, எதுக்கு நீங்க கேக்குறீங்க? I'm really sorry, Saiti. Please. ஹாட? எதுக்கு சாரியை சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? What's wrong with you? Saiti, நான் வேணுனே எதுவும் பண்ணல. மறந்துட்டேன் அவ்வளவுதான். Please. Hey, it's okay. எதுக்கெல்லாம் போய் சாரி ஏன் கேக்குறீங்க? என்ன இருந்தாலும் ஒரு வாரத்துக்குள்ள என்ன கம்ப்ளீட்டா மறந்துற போற. இதுக்கெல்லாம் போய் நான் வருத்தப்பட மாட்டேன். In fact, I'm really happy. இவ்வளவு சீக்கிரமா உன்னை பத்தி உண்மை எனக்கு தெரிஞ்சது. சைதி, ஸ்டாப் இட். பைத்தியகாரத்தனமா பேசாத. ப்ளீஸ், உனக்காக தான் நான் சொல்றேன். ஓ, நைஸ். சாகிதி, உன்கிட்ட பேசலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருன்னு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நான் பேசினா உனக்கு பைத்தியம் பிடிக்கும்ல? வெரி குட். சைதி, ஒன் லாஸ்ட் டைம், ஸ்டாப் இட். இன்னைக்கு நான் பேசினா பைத்தியக்காரன் தான் நினைப்பேன். நாளைக்கு உனக்கு என்ன பார்த்தா கோபம் கூட வரலாம். இன்னும் சொல்ல போனா நாளைக்கு என்ன அடிச்சா கூட நீ அடிப்ப. அகில், கொஞ்ச நாள் கழிச்சுதான் அடிப்பேன் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு அடிச்சுட்டல. சாய்தி, sorry darling, I love you. First time in adichirukalla adha sorry solranalla.
Sorry. Akhil, you know what you have to do? I screw your happiness. Okay. I hate you, Akhil. What is it? Hey, என்ன உனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு அடிச்ச அக்கே என்ன பண்ற நீ வந்த வேளை இந்த பூலோகமே புதிதாகிடுதே அந்த நொடி வரும் நேரம் உந்தன் கண்ணுக்கு என்னை சூழ்ந்திடுதே சுகுமாரி சிங்காரிவாணி ஆனந்தம் தந்தாயடி முத்தங்கள் கேட்காமல் தானே எந்த காதல் பொங்கும் உயிரில் நுழைகிறாய் நொடியில் கலைகிறாய் ஏழு ஜென்மம் தாண்டும் உயிரில் நுழைகிறாய் நொடியில் கரைகிறாய் ஏழு ஜென்மம் தாண்டும் நம் காதலே தவிக்கிறேன் இரவை கேட்கிறேன் நிலவை ஒழித்து வைத்து உன் முகமே பார்க்கிறேன் சிக்காம நிக்காம லவ் ஒண்ணு இல்லையே கேட்காம எதுவும் தான் கிடைக்காதே வேதனை கேட்டுட்டா நீ ஏமா ஓடுற நச்சுன்னு ஒரு கிஸ் கொடு போடா சொல்லாத கவிதைகள் எல்லாம் உன் சிரிப்பில் அடங்குதே என் சுவாச மூச்சிடில் எல்லாம் உன் பெயரை கேட்கிறே உச்சந்தலையில் காதல் பூத்து கால்வரை படர்கிறதே ஊரெல்லாம் நம் காதல் பேச்சு காற்றில் மிதக்கிறதே நீதான் நீதான் நான் தேடும் சுந்தரியே அன்பே உன்னை தாயாகி நான் மாறி என் நெஞ்சில் சுமப்பேனே கண்ணசைக்கும் வந்த வேளை இந்த பூலோகமே புதிதாகிடுதே அந்த நொடி வரும் நேரம் உந்தன் கண்ணுக்குழி என்னை சூழ்ந்திடுதே சுகுமாரி சிங்காரி வாணி ஆனந்தம் தந்தாயடி முத்தங்கள் கேட்காமல் தாரி ஏனோ எந்த காதல் பொங்கும் சோ ஜானோ வாட் எல்ஸ் டியர் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அங்கிள் என்னோட லைஃபுக்கு என்ன இட்ஸ் ஜஸ்ட் ஆசம் சாய்த்தி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹலோ ஜானும் அப்பாவும் என் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு 5 மினிட்ஸ்ல உனக்கு கால் பண்றேனா பாய் ஹலோ ஜானோ அங்கிள் நீயாவது இவனுக்கு கொஞ்சம் சொல்லேமா எஜுகேஷன் முடிஞ்ச உடனே உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான்
It has been 4 years. இப்பவும் ஏதாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கான். அகில், அங்கிளோட பேச்ச கேட்க வேண்டியதானே? அப்புறமா ஜானு, உங்க அப்பா போன் பண்ணியிருந்தாருமா, உன் கல்யாணத்தை பத்தி சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ என்னமா சொல்ற? அங்கிள், அதுக்கு என்ன, நான் ரெடியா தான் இருக்கேன். அகில் ஓகே சொன்னா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். தாலி கட்டிக்கவும் ரெடி, ஈவன் கட்டுறதுக்கும் ரெடி. என்ன அகில்? அங்கிள், அகில் என்ன பண்றான்னு பாருங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. Hey, Saithi, I'm with John and Dad. Call pandrana la enna aachu unakku? Akhil, 5 minutes la call pandrana nee sonna. Nee pannala, adanal da naane panna. Oh sorry, naane marandu poiten. Nee John kuda irukalla, disturb panitena. Saithi, are you mad? Yen psycho mari pesura? Oh, na psycho va? Na mad ah? Sari Akhil, chumma ye risk edukura. Nee oru vela panna. நீயும் எனக்கு கால் பண்ணாத, நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன். ஓகேவா? டேக் கேர், என்ஜாய் வித் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹே ஹே, காட் பிளஸ் யூ ஜானு. நான் போயிட்டு வரேன் அங்கிள். ஹேவ் எ சேஃப் ஜர்னி. ஐ மிஸ் யூ அங்கிள். I too miss you. நீங்க என்ன பாக்குறதுக்கு வரணும். 100%. Thank you. அகில், இவள ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு போ, ஜாக்கிரதா. சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாவை விட்டு அவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கானா, அது ஜானுதான். ஸ்டடி ஹாலிடேஸ்ல என்ன பாக்குறதுக்காக அப்ராட்ல இருந்து வந்தா. என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டவ ஜானு. ஜானுவை பார்த்தாலே கோபம் ஆகிறவ சாய்தி. இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறவன் நான். அந்த டைம்ல தான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது, டவுட்டா இருந்தது. எப்படியோ நீ வந்துட்டல்ல, ஐம் சோ ஹாப்பி. ஓ, இஷ்டத்துக்கு சந்தேகப்படுறதுக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு? ஓகே, ஓகே, சைக்கோவா நீ? சைக்கோ நான் இல்ல, நீதான். ஜானு ஜானு ஜானு, அவளை ஏன் இதுக்குள்ள இழுக்கிற? அவ என்ன தப்பு பண்ணா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் வித்தியாசமே தெரியாதா? அவ பல வருஷம் கழிச்சு இங்க வரா, அவகிட்ட ஃப்ரீயா இருக்கிறது தப்பா? பாரு, அவ உன்னை புரிஞ்சுகிட்ட மாதிரி நீ அவளை புரிஞ்சுக்கல. நீ என் லைஃப் ஃபுல்லா இருக்கிறவ, ஆனா நீ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. நான் லவ் பண்ண சாகித்தி நீ தானு எனக்கே சந்தேகமா இருக்கு. இல்ல, நீ ஓகேல கிடையாது. அவ உன்னை பிரைன் வாஷ் பண்ணி ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டா, அதுக்குதான் அவ கூட இருக்கிறதா கரெக்ட்.
என்ன கன்வின்ஸ் பண்றதை விட உனக்கு அவ மேல இருக்க கன்சர்ன் தான் ரொம்ப அதிகம் போல. இதுலயே எனக்கு நல்லா தெரியுது உனக்கு அவ மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு. எல்லாம் முடிஞ்சது. Let's break up. Break up, break up, break up, break up. இங்கே பாரு, சும்மா விட்டுட்டு போனனே சொல்லாத. உன்னை விடுறதுக்கான அலோ பண்ற, அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. பாரு, நீ என் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதுலயே இருக்க. ஆனா நான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இதான் உனக்கு எனக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஏய், அதெல்லாம் விடு, நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ அது உன் மேல இருக்கிற சந்தேகம் போகுமா இல்ல போகாதா? நாளைக்கே நம்ம கல்யாணம், ஒழுங்கா வந்து சேரு. Sorry. நீ எப்படி சொல்ற, அவன் டைவர்ட் ஆயிட்டான? யாரு கூடயாவது கொஞ்சம் க்ளோஸா மூவ் ஆனா அவன் டைவர்ட் ஆயிட்டான் அர்த்தமா? இல்ல இல்ல, உனக்கு தெரியாது, அவன் என்னோட ஆக்கிலே இல்ல. He's completely diverted. அப்படியா? உனக்கு அம்ல டவுட் இருந்தா ஒரு வேலை பண்ண, உன் கல்யாணத்துக்கு ஒரு சின்ன பாஸ் வை. நீ கொஞ்ச நாளைக்கு யூஎஸ் போயிட்டு வா. அவன் எப்படி என்ன சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்றேன். Hey Saithi, என்னாச்சு? What's wrong with you? போது அகில், ஏ கண் முன்னாடியே இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் நீ கிரியேட் பண்ணிருக்க அகில். இன்னும் எனக்கு தெரியாம நீ என்ன நல்லா பண்ணிருக்கன்னு தெரியல. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்துட்டு ஏதோதோ பேசிட்டு இருக்க. இந்த பாரு, என் மேல அவ்வளவு டவுட் இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். நீ அது இல்ல இது இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா அகில்? கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் எதுக்கு உன்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? அன்பு அன்பு காட்டுறவங்க கிட்ட மட்டும்தான் தேடணும். அத வச்சு விளையாடுறவங்க கூட இல்ல. இங்க விளையாட்டுனா என்னன்னு தெரியும், விளையாடுறது யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா அப்ப எல்லாத்தப்பையும் நான் தான் பண்ணேன்னு சொல்றிய நீ? அதெல்லாம் நீயே சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாரு. சாயத்தியம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. யாருமே இல்லாத இடத்துல நம்ம ரெண்டு பேரும் தான் ஒரு கோவில் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்ம கனவு கண்டோம். இன்னைக்கு நம்ம முன்னாடி யாருமே இல்ல, நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். ஒரு சின்ன கோவிலும் இருக்கு, ஆனாலும் நீ இதெல்லாம் விட்டு போறேன்னு சொல்றியே. என் மேல இருக்கிற கோபத்தை கொஞ்சம் தள்ளி வச்சினா நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு ஞாபகமே வராது. சாயித்தி, நீ எவ்வளவு சொன்னாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி இல்ல. கடைசியா உன்னை பார்த்து ஒரு வாட்டி பேசிட்டு போலான் தான் நான் வந்தேங்க. முருவே, I'm leaving to US tonight. Goodbye, Akil.
ஷாக்கும் என் லைஃப்க்கும் பெரிய டேர்னிங் பாயிண்டே இருக்கு. என் பிள்ளையோட வாழ்க்கை. உன்னை வீட்டை விட்டு வெளியில போ சொன்னது நான் தாண்டா. அதை எதுக்காக சொன்னேன்னு தெரியுமா? ஏன்னா வாழ்க்கையை நீ கத்துக்க வேணுதான். டேய், நாம விரும்புறவங்க எல்லாம் நம்மளை விரும்பிட்டா யாரா நமக்கு கத்து கொடுப்பா? இத பாரு, நாம ஆசைப்படுறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு அவசியம் இல்ல. வாழ்க்கைங்கிறது வழி நிறைஞ்சதுரா. அந்த வழிய கண்டு ஓடுறவன்ல அதை நிதானமா அனுபவிக்கணும், அதுதான் வாழ்க்கை. புரியுதா? அந்த வழி அனுபவிக்கிற ஸ்டேஜ்ல தான் இப்ப நீ இருக்க. இப்படி ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீ நிக்கிறனா நிச்சயமா இத நினைச்சு நீ ரொம்ப பெருமை தாண்டா படணும். புரிஞ்சுதா? ஏண்டாடி ப்ரௌட் ஆகணும்? நான் அப்படி என்ன பெரிய சாதனை பண்ணிட்டேன் என் லைஃப்ல? எல்லாத்தையும் விட்டு உங்க முன்னாடி அனாதையா வந்து நிக்கிறேன். என்னப்பா பேசுறீங்க? பேர் மட்டும் அகில், அகில் ராஜ். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கப்பா, அது கரெக்டு தான். வாழ்க்கை எனக்கு நிறையவே கத்து கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி என்ன அப்படியே பிளாங்க் பண்ணி வச்சிருக்குப்பா. I'm a big loser. இத பாருப்பா, வாழ்க்கையில யாருமே லூசர்ஸ் இல்ல. எல்லாமே ஒரு ஃபார்மேஷன் தான். கத்துக்கிறதுக்கும் தொலைகிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். அது உனக்கு புரியல. அது உனக்கு புரியும் போது உன் கைக்கு எல்லாம் வந்து சேரும். அகில், நான் உனக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன். இந்த நவம்பர் வந்தா உனக்கு 25 வயசு ஆயிடும். அந்த 25 வருஷங்களை நீ நினைச்சு பார்க்கறதுக்கு 5 செகண்ட்ஸ் போதும்ல. அதே மாதிரி இதுக்கப்புறமும் வரப்போற அந்த 25 வருஷங்கள், இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 5 செகண்ட்ஸ். உன் பக்கத்துல யார் இல்லைனாலும் சரி, நீ துக்கத்திலேயோ சந்தோஷத்திலேயோ இருந்தாலும் சரி, இங்க யாரும் எதுவும் நிரந்தரம்ல. பட் the show must go on. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது மை பாய். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் காதல காதலா மதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அகில், இங்க வா. அங்க பாரு, அவனும் உன்ன மாதிரியே தான். இந்த உலகமே அவனை அழகுன்னு சொன்னாலும் உன்ன மாதிரி அவனும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அவனே அவனை பார்க்கறது கிணத்துக்குள்ள மட்டும்தான். ஆனா அதுக்காக அவன் இந்த இடத்த சேர்ந்தவன்ல. அதே மாதிரி தான் நீயும் உன் வாழ்க்கையை அப்படிதான் பார்க்கிற. அகில், ஒரு தடவை நிமிந்து பாடுறா. நீ எங்க இருக்கேன்னு உனக்கே தெரியும். உன்னை லவ் பண்றவங்களுக்கு நீ எங்க இருந்தாலும் தெரிவடா. நான் உனக்கு பண்றது அட்வைஸ் இல்ல. நீ யாருன்னு உனக்கே தெரிய வைக்க ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்க. டேக் இட். சீக்கிரம் ரியலைஸ் பண்ணிட்டு ரியாலிட்டிக்கு வா. Thank you.
லாவண்யா அகில் பத்தி ஒண்ணுமே சொல்லல. என்ன நடந்திருக்கும்? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கறா. I love you okay. சீக்கிரமா ரியலைஸ் பண்ணிட்டு ரியாலிட்டிக்கு வா. என்ன மை சான், நான் சொன்னத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இன்னைக்காவது வீட்டுக்கு வருவியா? லஞ்சுக்கு வெயிட் பண்ணலாம்ல? இல்லப்பா, அது ஒரு சின்ன வேலை பெண்டிங்ல இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, as you wish. சாய்தி, ஆமா, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. தேங்க்யூ மேடம். என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்னவன் ஆயிட்ட? என்னைக்காவது ஒரு நாள் நான் முன்னாடி நின்னா என் லவ் சொல்ல போறேன். I love you, Akhil. I'm sorry, Saithi. கால் பண்ணிருக்கேன். சாரி சாஹிதி, நீ எத்தனை தடவை கால் பண்ணிருக்க? நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு இம்பார்ட்டன்ட்டான பொருளை தொலைச்சிட்டேன், அத தான் தேடிட்டு இருந்தேன். ஐ நோ வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ சாஹிதி. அந்த இம்பார்ட்டன்ட்டான பொருள் ஏங்கிட்ட இருக்க? அது ஆக்கில் எனக்கு gift பண்ணிருக்கான். உன் பெர்மிஷன் இல்லாம உன்னோட டைரி நான் படிச்சிட்டேன். I never expected this from you. காதல் அணைந்ததே
உயிரும் மெல்ல கரைந்ததே. டாட், ஐ வுட் லைக் டு ஜாயின் யுவர் கம்பெனி. டாட், நான் செஞ்ச தப்பை எல்லாம் மன்னிச்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். Hi Saiti, how hey, are you? I'm good. How are you? I'm good. And sorry, ninge that's my husband. Hi. After marriage, inge settle aitom. Oh, ninge inge. I'm here for some business work. அப்புறம் லாவண்யா என்ன பண்றா? Hey, you want to see her? Yeah. Wait. Cut it. Shot okay? What a surprise! எங்க இருக்கேன்? நல்லா இருக்கேன். ஓகே, கெஸ் பண்ணு. என் கூட யார் இருக்கானு? Hey, லவ். Hi, அகில். எப்படி இருக்கே?
think she is happy, right? Yeah, she is. Hey, so what about your... Damage. Oh. It's okay. Bye. 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 Take care. Akhil. Hi, Dad. I have good news for you. Oh, is it? Economic Times survey padi, namma company India la top 10 company la onna aayiduchu. Wow, that's great, Dad. I'm so happy. Congrats. You know, Akhil, it all because of your hard work. And you made it. I'm so proud of you. Thank you, Dad. Can I ask you something? உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒவ்வொரு காதலனும் செல்ஃபிஷா தான் இருப்பான், ஏன்னா அவங்க லவ் பண்ணவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், நல்லா இருந்தாலே போதும்னு நினைப்பான். சாய்த்தியும் லாவண்யாவும் பார்த்தப்போ ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்கன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா கேட்ட கேள்விக்கு நான் கொடுத்த பதில், ஜானு மை ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப். அப்பவும் இருந்தா, இனிமே என் வருங்காலத்தில் என் வாழ்க்கை ஃபுல்லாக இருப்பா. ஜானு எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் சிந்து. யார் வாழ்க்கையில கஷ்டம், வலி, வேதனை, ஆசை, நிராசை எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறானோ, அன்பு, காதல், அது மட்டும் இல்ல மனநிறைவோட வாழ்க்கைய வாழறானோ, அவன்தான் அகீரா. அன்னைக்கு எங்க அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் வார்த்தை இல்ல, என்னோட வாழ்க்கை. அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கேஷுவலா எடுத்துக்கிற ஸ்டேஜுக்கு நான் இப்ப வந்துட்டேன். So, இன்னிலிருந்து என் பேரு அகிரா.